இயக்குனர் ஏபிஆர் இயக்கத்தில் பொன்னேரி ரதி ஜவஹர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் கல்லறை. இதில் தீப்தி திவான் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. கல்லறை படத்தினுடைய ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு வாசகம் உண்டு, கருவறை முதல் கல்லறை வரை ட்ராவல் பண்ண சில்லறை தேவைன்னு உண்டு. ஏன்னா எங்கே போனாலும் பணம் தான். அதனால தான் ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதியிருக்க, ஒரு புதுக்கவிதை எழுதியிருக்கிறான். கருவறையும் இருட்டு கல்லறையும் இருட்டு, இடையில் எதுக்கு ஒரு எனக்கு கரண்ட்டு, இதுவே கவர்மெண்ட்டுன்னு போட்டிருந்தான் இப்படிக்கின்ட்டு. ஏன்னா இப்போது நீங்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க, இந்த கல்லறைங்கிறது ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கே பெரிய ஒரு அவங்களுக்கு அப்ளாஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை விட இந்த ஹீரோ ரமேஷ்னு நினைக்கிறேன், அவர் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக வந்து ஹீரோவாக இருக்கிறாரு. அதனால் அவருக்கு சினிமா கஷ்டங்கள்லாம் தெரியும். அதே மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப சிக்கனமாக தான் எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச லொக்கேஷன் அதெல்லாம் பிடிச்சி கேமராமேனை முதல்ல நல்லா பாராட்டணும், நல்லா எடுத்திருக்காரு. உண்மையிலே அவருக்கு ஒரு பாராட்டு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் வந்து முதல்ல வந்து இங்கே பாட்டு பண்ணார். திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இந்த மேடைகள் இருக்கும் போது பயன்படுத்திக்கிறதுல அவர் ரொம்ப கில்லாடி நினைக்கிறேன். கரெக்டாக அவரை பயன்படுத்திக்கிட்டார் அதை. அதே மாதிரி அவர் கூட இசையமைப்பாளர் கூட பண்ண ஷைனி வந்து நல்ல ஒரு சிங்கர். அவங்க எங்கே இருக்காங்களா போயிட்டாங்களே? ஏன்னா அந்த அந்த நல்ல வாய்ஸ் நிறையா பாட்டு பாடிட்டுருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அதே மாதிரி டைரக்டருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இங்கே எல்லாமே கருப்பு வைரங்களாக இருக்காங்க, ஹீரோயினி மட்டும் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி கொண்டு வந்து இறக்கிட்டார் அவர் கலரில். அப்புறம் அந்தம்மா தீப்தி திவான் ஹீரோயின் வந்து பஞ்சாபை சேர்ந்தவங்கன்னாங்க. அவங்களுக்கு வந்து தமிழும் அப்புறம் வந்து ஹிந்தி இங்கிலீஷு பஞ்சாபி நாலு லாங்குவேஜ் தெரியுனாங்க. டெஃபினட்டாக அவங்க அனைமாதிரி பெரிய கட்சியில் சேர்ந்து ஆல் இந்தியா ஃபேமஸ் ஆகிடலாம். ஏன்னா இப்போ நான் வந்து ஆர்டிஸ்ட் தான் இப்போ வந்து கட்சிகளை வளர்க்குற மாதிரி ஆகிப்போச்சு இப்போது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டை போட்டு விட்ருவோம் இப்போதையே.